ராஜபாளையத்துக்கே ராஜா, ராஜபாளையம் நாய்கள். கம்பீரமான பேரே இந்த நாய்கள்னால தான் நம்ம ஊருக்கு வந்து வந்தது. நம்ம இந்தியன் ஸ்டாம்ப்ல கூட இதோட போட்டோஸ் இருக்குது. மனுஷனுக்கு வந்து எவ்வளவு அறிவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அறிவு இந்த நாய்களுக்கு ரொம்ப இருக்கும். நம்ம ராஜபாளைய நாய்களுக்கு நோஸு நல்லா பிங்கா இருக்கணும், பாதம் பார்த்தீங்கன்னா பிங்கா இருக்கும். காது கேட்குதா, இந்த கலர் ஸ்பெசிஃபிகேஷனு, ஹெட் ஷேப்பு, காது மடிஞ்சிருக்குதா, காது வந்து மடிஞ்சிருக்கணும். இதை வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கணும். ராஜபாளையம் பப்பீஸில் 10,000 ஆரம்ப விலை. கேசிஏ சர்டிஃபிகேட்டோட 15 அபோவ் வருது. இப்போ இந்த பீட்ரு இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிற டாங்கிலி ஹைட் இருக்காது. பீட்ரோட குட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் இருக்கும். டாங்கிலியோட குட்டி அதுக்கேற்ற மாதிரி லைனேஜ் பொறுத்து, பப்பீஸோட ஹெட் ஷேப்பு, பேரண்ட்ஸோட குவாலிட்டி பொறுத்து பப்பீஸோட ரேட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த ஸ்விஃப்ட் 25 மைலேஜ் கொடுக்குதுன்னா பிஎம்டபிள்யூ ஒரு இதுதான் கொடுக்குது. அப்போ எது வாங்குவேன், ஷிஃப்ட் தான் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நம்ம ராஜபாளைய நாய். டெலிவரி வேணுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். கேஷ் ஆன் டெலிவரி மோட். அதாவது ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதோட கலரே வந்து பியூர் ஒயிட் இல்லை, மேலே பேச்சஸ் இருக்கும், மூக்கு வந்து பிங்காக இருக்காது, லேசாக மங்களாக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் காது அமைப்பு, தலை அமைப்பு, உடல் அமைப்புலாம் இதே தான். பாளையம் ஸ்பெசிஃபிக்காக ராஜபாளைய நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. இது என்ன காரணம்னா, இம்ப்ரீட்னஸ்னால வர காரணம் காது கேட்காத பிரச்சனை. இரத்தத்தில் வந்து இனச்சேர்க்கை ஆகும்போது அதோட காது கேட்குற தன்மையும், கண்ணு தெரியிற தன்மை, கால் வளைகிறது, அதோட இம்யூனிட்டி பவர் குறையிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது தடுப்பூசி மட்டும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செலவாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். வேறு எந்த மெயின்டெனன்ஸும் இருக்காது. வேக்சின் மட்டும் நாய்க்கு 28 தடுப்பூசி போடலைனா நாயை உள்ளேயே கொண்டு வர முடியாது, பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ராயாலிட்டி பார்க்குறவங்க, டாக், இந்த டாகை வந்து யார்கிட்டையும் விட்டுறக்கூடாது, நம்ம இந்த இனத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, என்னடா இங்கிலீஷ் ப்ரீடு வளர்க்குறோம், நம்ம நாட்டினங்களுக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் மெயினாக வந்து அவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகிறவங்க, ஒரு ராயாலிட்டி லுக்கு, அப்புறம் வந்து ஷோ டாக், அதாவது வீட்டில் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், இது ஜென்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்கும் பார்க்க. ராஜா, ராஜபாளையத்துக்கே ராஜா. கம்பீரமான தோற்றம், வீரமான விசுவாசம், அதிகமான மோப்ப சக்தி, வேகமாக ஓடும் ஆற்றல், ராஜபாளையத்துக்கே பெருமை தேடி தந்த கம்பீரம், ராஜதோரணை ராஜபாளையம். அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. இன்னைக்கு நம்ம ராஜபாளையத்துல இருக்கோம். ராஜபாளையம் அப்படின்னாவே ராஜபாளையம் நாய்கள் தான். ஸோ இப்போ எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எல்லாம் ராஜபாளைய நாய்கள் இருக்கு. ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ கம்பீரமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ராஜபாளையம் கெனல்ல இருந்து பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஸோ ராஜபாளையம் அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இப்போ மதுரைக்கு மல்லி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி ராஜபாளையத்துக்கு ராஜபாளையம் நாய்கள் தான் வந்துட்டு அடையாளம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மண்ணை பத்தி சொல்லுங்க, எவ்வளோ ஸ்பெஷல் இந்த மண். இப்போ ராஜபாளையங்கிற பெருமை வந்து நம்மளுக்கு, ராஜபாளையம் யாரை கேட்டாலும் ராஜபாளையம்னா ஒரு ராஜபாளையம் டாகா அப்படிங்கிற ஒரு கம்பீரமான பேரே இந்த நாய்கள்னால தான் நம்ம ஊருக்கு வந்து வந்தது. அப்படிங்கும் போது இந்த நாயோட பெருமையில் நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிற போய் மக்களுக்கு தெரியுதோ அதனால தான் இந்த ஊரோட பெருமை இந்த நாய்களை வச்சு இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் நம்ம ஊரோட பெருமையை. ஸோ ராஜபாளையத்தில் நாய்கள் தவிர்த்து என்ன ஸ்பெஷல்? மேக்ஸிமம் நாய் மட்டும்தான் ஸ்பெஷல், வேறு எதுவுமே ஸ்பெஷல் இல்லை. வேறு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்ஸு அந்த மாதிரி இருக்குது பிஸ்னஸ் மோட் இதில். ஆனால் மோர் தான் இது வந்து டாகை வச்சு தான் நம்ம ஊர் ஃபேமஸ். ஸோ இப்போ நீங்கள் ராஜபாளையம் மத்தபடி நம்ம, நான் வந்தது 12 இயர்ஸ்க்கு இதுக்குள்ள,
மற்றபடி சித்தப்பா எங்கள் ஜென்ரேஷனே இந்த நம்ம ஃபீல்டுக்குள்ளே தான். ராஜபாளையம் டாக் கெனல், இந்த ராஜபாளையம் கெனல் ஆரிஜினே அவங்க தான். 85-90 இருக்குது. ஆமாம், நான் அப்போ வந்து கை குழந்தை. ஓ சரி சரி. இப்போ ராஜபாளையத்துலன்னு பார்த்தோம்னா ஸோ நிறைய இடத்துல கெனல் இருக்குமோ? ஆ, கெனல்ஸ் இங்கே இருக்குது. அதை பற்றி ஒன்று பல வருஷமாக இருக்குது. ஆமாம், இப்போ வீட்டில் ஒரு 5 நாய் வச்சுருந்தாலே அது கெனல்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் கெனல் இது. நாய்கள் படையில வந்து இந்த நாய்கள், அப்போ கோம்ப நாய்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ராஜபாளைய நாய்கள், கோம்பைன நாய்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. பிற்காலத்தில் நம்ம பழைய ஆவணங்கள் சர்டிஃபிகேட் இதை வச்சு தான் நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், பழைய ஆள்கள் பேசும்போது இதோட பெருமையெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ராஜபாளையம் ஒவ்வொரு ப்ரீடுக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இப்போ ஃபாரின் ப்ரீட் எடுத்துக்கிட்டோம்னா டாய் ப்ரீட் வகைகள்னு இருக்கும். ஸோ ராஜபாளையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எஜமானுக்கு வந்துட்டு பயங்கர லாயலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக அந்த ராஜபாளையத்தோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்சிங் டாக். பீட்டருங்க வா, தள்ளிவா. பயங்கர ஹைட்டா இருக்காரு. ஆமாம், இது கொஞ்சம் நல்ல ஜெய்ஜாண்டிக்கான டாக். நம்ம சுற்று வட்டாரத்தில் இது ஒரு இந்த சைஸில் நாய் இருக்கிற பார்க்க முடியாது. நல்ல ஹெட் ஷேப்பு, ஹைட்டு, லென்த்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட தலை காணோம், காது மடிப்பு எல்லாமே நல்லா ஓவர் சைஸாக இருக்கும். அதோட எஜமானுக்கு வந்து இது ஒரு வந்து ஒரு ராஜான்னு வச்சுக்கலாம். எஜமானின்னு ஒரு எஜமானுக்கு வந்து நல்ல அறிவான நாய். நீங்கள் ஒரு இப்போ இது நம்ம நல்லா நம்ம வீட்டில் நீங்கள் இப்போ இந்த நாயை வந்து நீங்கள் நல்லா வீட்டில் போட்டு பெட்டாக வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட யாருமே வந்து நெருங்க முடியாது, யாருமே கிட்ட வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாசமான நாய் எஜமானுக்கு மட்டும், அதோட எஜமானுக்கு. மற்றபடி இது கேரக்டர் பார்த்தீங்கன்னா வாட்சிங் டாக், நல்ல வாட்சிங் டாக், நைட் வாட்சிங் டாக். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஷோ டாக். ஆசையாக அழகுக்காண்டி வளர்க்குற நாய் இது. கம்பீரத்துக்கும் அழகுக்கும் அதோட பெருமைக்கும் பார்த்து வாங்கி வளர்க்குற நாய் இது. ஓனருக்கு ஃப்ரெண்டு, மற்ற எல்லாருக்குமே எனிமி. ஆமாம், எனிமி. அதுவும் இல்லை பாசமுள்ள எனிமையாக இருக்கும், ஒரு அன்பான எனிமையாக இருக்கும். அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பழகிக்கிடும். நல்ல அறிவான நாய். ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அறிவு இந்த நாய்களுக்கு ரொம்ப இருக்கும், நம்ம ராஜபாளைய நாய்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்கு கம்பேர் பண்ணும்போது ராஜபாளைய நாய்களுக்கு இந்த மோப்ப சக்தி அப்படின்றது அதிகம் சொல்கிறாங்களே ப்ரோ. ஆமாம், நம்ம பொதுவாகவே நம்ம நாட்டின நாய்கள் கன்னி சிப்பி பாறை இந்த மாதிரி நாய்லாம் ஹவுண்டு டாக்ஸ் தான். மேக்ஸ் அந்த மோப்பத்தன்மை வந்து ரொம்ப இருக்கும். இப்போலாம் மிலிட்ரி இந்த இதுக்கு யூஸ்க்குலாம் வாங்கிட்டு போகிறாங்க. நம்மக்கிட்டே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. யூனிஃபார்ம் வித் யூனிஃபார்மோட வந்துடுவாங்க. ஒரு 10-20 நாய் அவங்க தேவைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு 3-4 மாதம் ட்ரெயின் ஆகிட்டு என்னென்ன மாதிரி நாயெல்லாம் நல்லா வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு அந்த ப்ரீடை வந்து நம்மளும் நம்ம ப்ரீட் பண்ணி நல்லா கொண்டு வந்துடுவோம் முன்னாடி. அந்த மாதிரி மிலிட்ரி சைடும் நிறையா கொடுத்துருக்கோம். நம்ம இந்தியன் மிலிட்ரிக்கு, இந்தியன் ஆர்மிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸாக ஒரு கெனல் மாதிரி வச்சிருக்கீங்க, நாட்டு இனங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இப்போ எத்தனை ப்ரீட் வச்சிருக்கீங்க? ஏய் பீட்ரு, ராஜபாளையம் ராஜபாளையம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாய் இருக்கும் நம்மகிட்ட. 25 டாக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு 7-8 நாய் வந்து ஒரு மேல் டாக். பீட்ற மாதிரி ஒரு 4 நாய் நல்ல நாய்கள் இருக்குது. ஸ்டெட் பர்பஸ்க்கு வச்சுக்கிடுவோம், ஷோ பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். டாக் ஷோ பர்பஸ் கண்காட்சிக்கு சர்டிஃபைடு, எல்லாமே லைனேஜ் சர்டிஃபைட் லைனேஜ் தான். இப்போ நம்ம கெனல்லாம் எவ்வளோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் போகுது நம்ம நாட்டு இனங்கள்? 5000 ரூபாயில் இந்த ஸ்டார்டிங் நாட்டு இன நாய்களுக்கு. ராஜபாளையம் ஸ்பெசிஃபிக்காக ராஜபாளையம் நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. இது என்ன காரணம்னா இம்ப்ரீட்னஸ்னால வர காரணம் காது கேட்காத பிரச்சனை. காது கேட்காது. இந்த இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ராஜபாளையம் நாய்க்கு இப்போ உள்ள ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள ப்ரீடாகி வந்த நாய்களுக்கு வந்து இந்த காது கேட்குற தன்மைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதனால ப்ரோ? இம்ப்ரீட்னஸ்னால. இப்போ ராஜபாளையம் வந்து நீங்கள் ஒரு 80 அந்த பழைய காலத்தில் உள்ள ராஜபாளையம் ஹிஸ்ட்ரி, பழைய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நம்ம கூகுளில் எடுத்து பார்த்தாலே தெரியும். பழைய ஆவணங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எல்லா கலர்லேயும் வரும் ராஜபாளையம். ஹெட் ஷேப் இருக்குல்ல, இதே ஹெட் ஷேப் தான். பட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் வரும். ஆமாம், என் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என் நான் என் கண்ணால் பார்த்தது கிடையாது,
இந்த பழைய ஓல்டு ஆவணங்கள், அந்த பழைய ஆவணங்கள் வச்சு பார்க்கும்போது, இல்லை ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதோட கலரே வந்து பியூர் ஒயிட் இல்லை, மேலே பேச்சஸ் இருக்கும், மூக்கு வந்து பிங்காக இருக்காது, லேசாக மங்கலாக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் காத அமைப்பு, தலை அமைப்பு, உடல் அமைப்புலாம் இதே தான், பட் கலர் வேரியண்ட் இருந்திருக்கு. நான் கூட பார்த்துருக்குறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மேலே பேச்சஸோட மூக்கு மங்கலாலாம் பார்த்துருக்குறேன். ஓல்டு லைனேஜு இப்பயும் இருக்குது, மான்புள்ளிம்பாங்க அது பேர், மேலே பேச்சஸ் பேச்சஸாக இருக்கும், ஓல்டு லைனேஜும்பாங்க. சில ப்ரீடர்ஸ் வந்து அவர் அந்த கலரை வந்து அந்த காலத்தில் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக ராஜபாளையம் நாயை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், ஒரு ராயாலிட்டி லுக் இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பியூர் ஒயிட்டு இந்த டாக், இந்த டாகில் உள்ள ஒயிட்டு உள்ள ஜீன்லேயே மேட் பண்ணி அந்த ஒயிட்லேயே எடுத்தனால இப்போ டாக் ஒயிட்டாக வந்து நிற்கிது. அப்புறம் என்னாச்சு, இந்த ஒயிட்லேருந்து பிறக்கிற குட்டி எல்லாம் ஒயிட்டாக பிறக்குது. அப்போ வந்து இப்போ வேறு கலரில் வந்து நம்ம மேட் பண்ணால் இது ராஜபாளையம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ மக்கள் வந்துட்டாங்க. அதனால ஒரே தாயிலேருந்து பிறக்கிற குட்டியை மேட் பண்ணி பழகிட்டாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர். இதோ வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என் கண்ணாலையும் கொஞ்சம் பார்த்துருக்குறேன், இந்த இப்போ இந்த 10 இயர்ஸ் பிஃபோர் உள்ள சொல்கிறேன். அப்படி வந்தனால தான் இதுக்கு காது கேட்காத பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா ஒரே ரத்தத்தில் வந்து இனச்சேர்க்கை ஆகும்போது அதோட காது கேட்குற தன்மையும், கண் தெரியுற தன்மை, கால் வளைகிறது, அதோட இம்யூனிட்டி பவர் குறையிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் நம்ம பார்த்து எடுக்கலாம். இப்போ இந்த காது கேட்காத ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்களா ப்ரோ, ஒரு சில டாக் ராஜபாளையத்துக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் ராஜபாளையம் குட்டி வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த குட்டிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க? எப்படின்னா இப்போ ஒரு நாய், ஒரு ஃபீமேல் டாக் வந்து லிட்டர் ஆகுது, அதில் ஒரு 5 குட்டி போடுது. 5 குட்டியை வந்து நம்ம நல்லா ஃபீட் பண்ணி நல்லா ஒரு 20 நாள் அதுக்கு டிவார்ம் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து எப்படி நம்ம காது கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுன்னா, குட்டியை வந்து தனித்தனியாக உட்கார வைக்கணும். அதை இப்போ ஒரு குட்டி படுக்குதுன்னா அது செப்பரேட்டாக வச்சுக்கணும், 1 அடி கேப்போ 2 அடி கேப்போ இருக்கணும் குட்டிக்கு. 5 குட்டி இருக்குன்னா 10 அடியில் அந்த 5 குட்டியை பிரித்து வைக்கணும், இல்லை தனித்தனி ரூமுக்குள்ளேயே ஒவ்வொரு குட்டியை வச்சா செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும்னா, குட்டி ஒரு 10 நிமிஷம் கீழே விட்டுட்டா குட்டி வந்து அப்படி இப்படி சுற்றும் விளையாடும், படுத்துடும். குட்டி நல்லா படுத்துட்டு இருக்கும்போது ஏர் வயசில் 2 சில்வர் பாத்திரமோ, இல்லை நம்ம கேனு பெப்சி கேனு டின் இருக்குல்ல, கோக்கில் உள்ள டின்னு, எது நல்லா ஏர் மூலியமாக சவுண்டு ஏற்படுத்துனா எது திடுக்குன்னு பயம்படுத்துகிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு போட்டு ஏற்படுத்துகிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்தா காது சுண்டும், இல்லை குட்டி துடிக்கும், துடித்து எந்திக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இதே இது நம்ம கூட்டமாக போட்டு குட்டி மொந்தமாக இப்படி இருக்குது, 4 குட்டி மேலே படுத்துருக்கு, அப்போ நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது, ஏமாற்றங்கள் அடைஞ்சிருவோம். எப்படின்னா கீழே இருக்க காது கேட்குற குட்டி இருக்கும், மேலே காது கேட்காத குட்டி இருக்கும், கீழே இருக்க குட்டி பயந்து எந்திரிச்சிரும், மேலே இருக்க குட்டியும் எந்திரிச்சிரும், அப்போ எல்லா குட்டியும் காது கேட்குறது நினச்சிரும். அதுக்காண்டி இப்படி செப்பரேட்டாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது ராஜபாளையத்தில் வந்துட்டு அதோட கண் வெரைட்டியுமே நல்லா இருக்கு, அண்ட் இப்போ ப்ளூ கலர் கண்ணாக இருந்தால் அதுக்குமே ஏதோ ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அந்த அதான் இல்லை, ப்ளூ கலர் கண்லேயும் காது கேட்குற குட்டி இருக்குது, கருப்பு கண்லேயும் காது கேட்காத குட்டியும் இருக்குது. ஐஸ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, அதை குட்டியை பார்த்து நம்ம 30 நாளைக்கு மேலே பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் ராஜபாளையத்தில் கண் வெரைட்டி வந்துட்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக பிளாக்கு ப்ளூ எல்லோ ஐஸ் இருக்கும், எல்லோ ஐஸ் இருக்கும், சில்வர் ஐஸ் இருக்கும், 4 விதமான கண் இருக்கும், ஐஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா கண்ணையும் காது கேட்குற குட்டியும் இருக்குது, காது கேட்காத குட்டியும் இருக்குது. நம்ம ஐஸை வச்சு முடிவு பண்ண முடியாது, ஐஸை வச்சு கண்ணு தெரியுதோ காது கேட்காதோ பிரச்சனையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ராஜபாளையம் யார் வந்துட்டு நான் வளர்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும் ப்ரோ? ராயாலிட்டி பார்க்குறவங்க, டாக், இந்த டாகை வந்து யார்கிட்டையும் விட்டுறக்கூடாது, நம்ம இந்த இனத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, என்னடா இங்கிலீஷ் ப்ரீடு வளர்க்குறோம், நம்ம நாட்டு இனங்களுக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் மெயினாக வந்து அவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகிறவங்க, ஏய் பீட்டரே பீட்டரே, கண்ணி சிப்பி பாறைக்கு தான் ரொம்ப ஸ்பேஸ் தேவை இருக்கும், மண் தர வேணும், இந்த மாதிரி டாக் வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோம்பை ராஜபாளையம் டாக்ஸ் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் பெட்ரூம்ல போட்டு வளர்க்கலாம். இதுக்கு போன் வெயிட் ரொம்ப இருக்கும், கால் லென்த் நாய் உயரம் இருந்தாலும் போன் வெயிட் இருக்கும், கண்ணி சிப்பி பாறை நாய் உயரம் இருந்தாலும் போன் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதோட கால்சியம் குறைபாடு கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, யாருனாலும் வளர்க்கலாம், ஓனர்ஸ் வந்து எல்லாம் அடாப்ட் ஆகும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து எனிமி.
இப்ப நம்ம பக்கத்துல ராஜபாளையம் நாய்கள்ல சோ ரெண்டு கியூட்டான பப்பீஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ பாக்கவே செம்ம கியூட்டா இருக்கு. இத பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு இந்த பால் கலர்ல இருக்குப்பா, ஒரு ராயாலிட்டி லுக். அப்புறம் வந்து ஷோ டாக், அதாவது வீட்டுல லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜென்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்கும் பாக்க. பிங்க் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும்போது ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு ராஜபாளையம் நாய்கள். ஸோ ஒரு ராஜபாளையம் நாய்கள் வாங்குறது நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே ஒரு ராஜபாளையம் நாய் வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி, பட் வந்துட்டு அவங்களுக்கு இந்த சரியான பிரீடரை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டாக் வாங்கணும் அப்போ கண்டிப்பான ஒரு பெஸ்டான பிரீடர் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு குட்டி அவங்க வாங்கணும் அவங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும் ப்ரோ? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ உள்ள சிச்சுவேஷன், அதாவது 2022 சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ராஜபாளையோட நோஸ் நல்லா பிங்கா இருக்கணும். நோஸ் நல்லா பிங்கா இருக்கணும். உள்ள கடவாய் பார்க்கணும். உள்ள கடவாய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பிங்கா இருக்கும். பாதம் பார்த்தீங்கன்னா பிங்கா இருக்கும். கண்ணு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கண்ணு பிரச்சனை இல்லை. கண்ணு வெள்ளி கண்ணா இருந்தாலும் கருப்பு கண்ணா இருந்தாலும் அவங்க சாய்ஸ். எனக்கு கருப்பு கண்ணு வேணும், ப்ளூ நீ ப்ளூ ஐஸ் வேணும், எல்லோ ஐஸ் வேணுங்கிறது அவங்க சாய்ஸு, வாங்குறவங்க சாய்ஸு. காது கேட்குறதாங்கிறது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா காது கேட்காத குட்டி வந்து நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இது மட்டும் காது கேட்குதா, இந்த கலர் ஸ்பெசிஃபிகேஷனு, ஹெட் ஷேப்பு, காது மடிஞ்சிருக்குதா, காது வந்து மடிஞ்சிருக்கணும், இதை வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கணும் ராஜபாளையம் பப்பீஸில். இப்போ ராஜபாளையம்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோ ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? 10,000 ஆரம்ப விலை ஸ்டார்டிங் ப்ரைஸு. 5,000 கன்னி சிப்பி பாறை பார்த்தீங்கன்னா 5,000 ஸ்டார்டிங் ப்ரைஸு. பீட்ரு மக்களுக்கு தேவையை பொறுத்துதான் அந்த ரேட் வந்து. சில பேர் என்ன நினைப்பாங்க, இப்போ இந்த பீட்ரு இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்க டாங்கிலி ஹைட் இருக்காது, பீட்ரோட குட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் இருக்கும், டாங்கிலியோட குட்டி அதுக்கேற்ற மாதிரி. லைனேஜ் பொறுத்து, பப்பீஸோட ஹெட் ஷேப்பு, பேரண்ட்ஸோட குவாலிட்டி பொறுத்து பப்பீஸோட ரேட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். பராமரிப்பு கம்மி. ஸ்விஃப்ட் 25 மைலேஜ் கொடுக்குதுன்னா பிஎம்டபிள்யூ 1 இதுதான் கொடுக்குது. அப்ப எது வாங்குவாங்க? ஸ்விஃப்ட் தான் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நம்ம ராஜபாளைய நாய். என்ன இருந்தாலும் லட்சக்கணக்கில் வாங்க தானே செய்கிறாங்க. நம்ம ராஜபாளைய நாய் வந்து என்ன மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 மேலே போகுது. அதோட பெருமையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, பெருமைகள் இருக்குது, அதோட குணாதிசயம் இருக்குது. 20 வருஷம், 15 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுது நாய்கள். இதோட லைட் பீட்ரு ஏவா, பீட்ரு அவர்தான் ராஜா. நம்ம கெனலோட ராஜாவே நம்ம பீட்டர் தான். சோ பீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் டாக் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதான். ஆமா, பார்த்தா அமைதியா இருக்காரு, மேல் டாக் பார்த்தா கத்திக்கிட்டே இருக்காரு. என்ன ப்ரோ? ஆமா ஆமா, அடுத்த மேல் டாக் எந்த டாகா இருந்தாலும் சரி, வேற வேற மேல் டாக் பார்த்தா அலோ பண்ண சவுண்டே பயங்கர சவுண்டா இருக்குல. ஆமா ஆமா, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ராஜபாளையம் பிரீட் குறைச்சா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கன்னிசிப்பி பாறை குறைச்சா கண்டுபிடிச்சிடலாம். கோம்பை குறைக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த சிச்சுவேஷன்லையும் அடாப்ட் ஆகிக்கிறோமா ப்ரோ ராஜபாளையம்? கண்டிப்பாக எல்லா சிச்சுவேஷனில் அடாப்ட் ஆகிக்கணும். வெயில்லையும் தாங்கிக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ வெயில் அடிக்குது. இருந்தாலும் அவுந்து திரிகிற நாய்க்கும் நம்ம பண்ணையில் கெட்டி போட்டு வளர்க்குற நாய்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதோட சிச்சுவேஷனாக நம்ம செயினில் கெட்டி போட்டிருக்கோம், கூண்டில் அடைச்சி போட்டிருக்கோம், இப்போ ஃபென்சிங்குள்ளே இருக்குது. அப்படிங்கும் போது அதோட சிச்சுவேஷன் நம்மளும் புரிஞ்சுக்கணும், அதே அடாப்ட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் வெயில் நேரத்தில் நம்ம நினச்சி விடுவோம். எப்போ நம்ம நம்மளுக்கு தெரியும் அதோட அடாப்ஷன் எப்படி, நாயை பார்த்தாலே தெரியும். நம்ம நினச்சி விடுவோம் நாய்களை அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும். ஆனால் அதோட தேவைகளை அதே பூர்த்தி பண்ணிக்கணும். அவுந்து திரிகிற நாய்கள் இருந்தாலும் நம்ம கெட்டி போட்டு வளர்க்குறனால, நம்ம நாட்டில் இந்த நாய்களை கெட்டி போட்டு வளர்க்குறனால நம்ம அதுக்கு தேவையே நம்ம ஒரு சைடில் நம்மளும் ஒரு அதில் ஒரு பங்கு எடுத்துக்கணும். ராஜபாளையம் டாக் குட்டி பப்பீஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா, வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஓனர் எப்படி பார்த்துக்கிறணும் பார்க்கணுன்னா? அது பப்பீஸை வந்து டிவார்மிங் பண்ணி நம்ம வேக்சின், என்ன இருந்தாலும் நாட்டின நாய்களாக இருந்தாலும் வேக்சின் இப்போ உள்ள சூழ்நிலை கண்டிப்பாக போடணும்.
நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 2000த்துக்கு முன்னாடிலாம் நாய்க்கு தடுப்பூசினா தடுப்பூசி அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க. நான் சின்ன குழந்தையில விவரம் தெரியற போது இப்போ பார்த்தீங்கன்னா நாய்க்கு 28 தடுப்பூசி போடலன்னா நாயை உள்ளேயே கொண்டு வர முடியாது பண்ணைக்குள்ள, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு இப்போ உள்ள காலம். இது எதனால் வருது, அதோட நாய்களோட இம்யூனிட்டி பவர் குறையுது, எதனால இம்ப்ரீட்னஸ்னால. அப்போ வந்து அந்த பப்பீஸை எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வேக்சின் பண்ணணும். அந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம பழைய காலம் மாதிரி இருந்தோம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டின நாய்களை விடக்கூடாது. தடுப்பூசி மட்டும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செலவாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும், வேறு எந்த மெயின்டெனன்ஸும் இருக்காது. வேக்சின் மட்டும் 90 days வர ஒரு 3 வேக்சின் போடணும். பப்பி டிபி 28 ஸ்டார்ட் பண்ணணும், 90 days வர பண்ணணும். ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங்கிறது என்னென்னா தமிழில் குடல் புழு நீக்கம்பாங்க. குடலில் வந்து ரீங் வாம் மாதிரி புழு புழு நூடுல்ஸ் மாதிரி புழு ஒரு மோஷனில் போகும். அந்த புழு வயத்துக்குள்ளே இருந்தால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து சீர நிற்காது. அந்த புழுவை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து நம்ம மருந்து மூலியமாக கொடுத்து வெளியே எடுக்கிறோம். இதே இது வெளியில் சுற்றி திரிகிற நாய்கள் அப்போ எப்படி டிவார்மிங் இதுதான், அதுவும் நாட்டு நாய் தான் கேட்பாங்க மக்கள். அப்போ அது என்ன, இது பச்சை புல் சாப்பிடும். நம்ம நாய்களே அவுத்து விட பச்சை புல் சாப்பிடும். மாடு சாப்பிட்ட மாதிரி ஆடு கடிச்சு தின்ன மாதிரி திங்கும். தின்னுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாந்தி எடுக்கும். அதோட கிருமிகளை அதே வந்து வெளியே எடுத்துக்கிடும். அப்படி அவுந்து திரிகிற நாய்களுக்கும் நம்ம கெட்டி போட்டிருக்க நாய்களுக்கும் வந்து கொஞ்சம் கெட்டி போட்டிருக்க நாய்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். நம்ம வளர்க்குற நாயை அவுந்து திரிகிற நாய் அதே அதை அடாப்ஷன் ஆகிக்கணும். கிராமத்துல இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களும் தடுப்பூசி போடாமல் இன்னும் வளர்க்க தான் செய்கிறாங்க. அவுந்து திரிகிற நாய்கள் கிருமிக்கு மாத்திரம் போடாமல் அவங்களும் தீபாமி அதை தன்னைத்தானே எடுத்துக்கிடுது. அதனால் நம்ம கேர் பண்ணி பார்க்கணும். என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மகிட்ட கால் பண்ணி, அவங்க குட்டி வாங்குறாங்களோ இல்லையோ, குட்டி வச்சுருக்காங்களோ, ஏற்கனவே வச்சுருக்கு அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை, நம்மகிட்ட கேட்டால் நம்ம அது நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி நம்மகிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஒருவேளை அவங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவவங்களா இருப்பாங்க. சில பேர் என்னன்னாலும் சாப்பிடுவாங்க வீட்டில். வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வந்து வெஜ்ஜு தான் வைக்க முடியும். அப்படி வைக்கிறவங்க இன்னமும் என்கிட்ட வாங்கி வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வாங்கி வளர்க்க தான் செய்கிறாங்க. லெமன் சாதம் வைக்கிறாங்க, தயிர் சாதம் வைக்கிறாங்க. நான்வெஜ்ஜு வச்சு பழகிறவங்க குட்டியிலேருந்து நான்வெஜ்ஜு கொடுத்து வளர்த்தும் வளர்க்கலாம். நம்ம குட்டியிலேருந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பப்பி சொல்லுவோம். இப்போ ராஜபாளையத்துக்கு வந்துட்டு இந்த காத்துக்கு கதை ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் வந்துட்டு அது சேல்ஸே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க, இல்லை சேல்ஸ் பண்ணிட முடியுமா? ராஜபாளையம் காது கேட்காத குட்டி அது யாரும் வாங்குவா? யாரும் வாங்க, அதுக்கும் நாள் இருக்காங்க. எப்படின்னா நம்ம இப்போ உள்ள டீனேஜ், அதாவது குழந்தைங்க, அதாவது ஸ்கூல் படிப்பாங்கல்ல பசங்க, அவங்க அவங்க அப்பா கிட்ட எனக்கு ராஜபாளையம் குட்டி வேணும், குட்டி வேணும்ன்ட்டு ஒரு 1 வருஷமாக கேட்டு அவங்க. பட் ஆனால் ஃபினான்ஸ்லி வந்து ராஜபாளையம் பப்பி வாங்குற அளவுக்கு, நல்ல குட்டி வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஸ்லி இருக்காது. எஸ்பி பார கோமனா ஈஸியாக வாங்கிடலாம். 5000 தான் ஸ்டார்டிங். பட் ஸ்டார்டிங் இது 10,000ங்கிறனால வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்ல குட்டி வாங்கும் போது. என்ன அப்படி இருக்க சிச்சுவேஷனில் அவங்க பையனை சமாதானப்படுத்துறதுக்காண்டி நம்ம சைட்லேருந்து அந்த மாதிரி பப்பீஸ் வந்து நம்ம கிட்ட ஃப்ரீயாகவும் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நாய்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்தாங்க செலவு, சாப்பாட்டு செலவுக்கு நாய்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. 1000-2000 கொடுத்து வாங்கிக்கொடுக்கும். இப்போ பொதுவாக ராஜபாளையத்துக்கு ஏதாவது டிசீஸ் வருமா? நாட்டு நாய்களுக்கு மெயின்லி மோஸ்ட்லி எந்த டிசீஸும் வராது. வந்தால் வைரஸ் அட்டாக் வரும். வைரஸ் அட்டாக்ங்கிறது வந்து ரத்த கழிச்சல், பார்வோம் இங்கிலீஷில். இன்னொன்று கெனைன் டிஸ்டம்பர், நாய் வெட்டி வெட்டி போகும், வாயிலேருந்து நிறையா வரும். இந்த மாதிரி சிம் வைரஸ் அட்டாக் மட்டுமே வருமே தவிர இயற்கையாக வந்து அதுக்கு உண்மை அட்டாக்கு, அந்த இங்கிலீஷ் பீரியடில் ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷரு அந்த மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம நாய்களுக்கு வராது. இப்போ ராஜபாளையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நாயும் நாயுமே சேர்ந்து முறைச்சி சவுண்ட் விடுறாங்களே, அதையே மேல் டாக் எந்த ப்ரீடாக இருந்தாலும் மேலு மேல் ஒத்து போகாது, ஃபீமேல் ஃபீமேல் ஒத்து போகாது. அதுக்கேற்றது தான் அந்த அதுக்கு, அதனால தான் அது அப்படி. வீட்டர் பக்கத்தில் ஒரு ஃபீமேல் இருக்கு. ஆமாம், இவ்வளோ வீட்டு பின்னாடி இருக்கிற அவரை பார்த்து வந்து இவர் குறைச்சிட்டு இருக்காரு, ஏன்னா இவர் ஃபீமேல அவர் மேல். ஆமாம், அதனால் அதோட ராஜ்யத்தை அது வந்து ஏற்படுத்திக்கணும்னு அது நினைக்கும் எந்த நாயாக இருந்தாலுமே சரி. அதனால தான் அது அந்த உருமல் குருமல்லாம் இருக்குது. ஸோ ராஜபாளையம் நாய்கள், ஸோ பேரில் வர ராஜா மாதிரியே அது நாய்கள் ராஜா, அதோட இடத்த அது தக்க வச்சு தக்க வைக்க நினச்சிக்கிடும். இப்போ கோம்பு கோம்பை கண்ணி சிப்பி பாறையோட கம்பேர் பண்ணும்போது ராஜபாளையம் எவ்வளோ ஸ்பெஷல்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் தான் ஸ்பெஷலு, ரொம்ப ஸ்பெஷலு.
அதோட மவுசே வேற இல்லைங்க. நம்ம ராஜபாளையங்கிற பேருன்னு கேட்டாலே ஒரு மவுஸ் இருக்கும்ல. அது மாதிரி இப்போ இன்னொன்று வரும் ப்ரோ, 29 inch வரும், 29-30 inch வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்ட குறுக்கு ஒத்த குறுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இடுப்பு சைஸ் இருக்குல்ல, ஹெவி போனாக இருக்கும், இடுப்பு சைஸ் நல்லா ரெட்ட குறுக்காக இருக்கும். அதை ரெட்ட குறுக்கு நாயும்போ அது வந்து கொஞ்சம் நல்லா குட்டி போடும். ரெட்ட குறுக்கு நாய்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் குட்டி போட்டாலும் குட்டி நல்லா நல்லா தழகாட்டமான குட்டியாக போடும். இப்போ ஃபீமேல் ராஜபாளையம் குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டில் எத்தனை குட்டி போடும்? 5 போடும், 3 குட்டியும் போடும், 5 குட்டியும் போடும், 9 குட்டியும் போடும். அதோட லைனேஜை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ வெளியிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஃபீமேல் எங்களுக்கு மேட்ச் பண்ணி தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரெட்டிங் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக அது ஏற்கனவே அவங்க நம்மக்கிட்ட பப்பீஸ் வாங்கிறாங்க, நம்ம லிட்டர்மெண்ட் அவங்க இருக்குன்னா அவங்ககிட்ட பப்பீஸ் மோட்டி இதில் வைப்போம், இல்லை அவங்ககிட்ட கேஷ் மோட்டில் வைப்போம். பீட்டர் உங்ககிட்ட எத்தனை வருஷமா இருக்கு ப்ரோ? 1.5 years இருக்குது. 1.5 years இருக்கு. அண்ட் பாக்கவும் பயங்கர ஹைட்டா இருக்கு, பயங்கர உங்களுக்கு லாயலா இருக்கு, பயங்கரமா சவுண்ட் விட்டுகிட்டே இருக்காரு. அது இருக்கறனால நமக்கு ஒரு பெருமை, அந்த அளவுக்கு அது ஒரு பேர் வாழ்ந்த நாய். இவ்வளவு பெரிய டாக் வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல? ஆமா, நம்ம 1 lakh கேட்டாலும் கொடுக்க மாட்டோமே. பணத்தை பத்தியே நாய்கிட்ட வச்சு பேச விட மாட்டோம் பீட்டர், பணத்தை பத்தியே பேச விட மாட்டோம் நாய், நம்ம வளர்க்குற நாய்கிட்ட. நாய்கள் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். பட் ஒரு சிலரோட ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கும். சோ இங்க வந்து பார்த்து அவங்க வாங்கணும். சோ உங்களுக்கு இங்க வரவங்க எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்றவங்க எல்லாம் இங்க வந்து வாங்குவாங்களா இல்ல அவங்களுக்கு நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? இப்போ வந்து டெலிவரிங்கிறது ரெண்டா பட்சம் இருக்கட்டும், வந்து வாங்குறவங்க வந்து நம்ம மேக்சிமம் இப்போ ஒருத்தன் கால் பண்றாங்க குட்டி வேணும்ட்டு நம்மகிட்ட என்கொயரி பண்றாங்க. அப்போ வந்து அவங்க லொக்கேஷன் எது நம்ம விசாரிப்போம், அவங்க அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட இடம் வச்சுருக்காங்கன்னு விசாரிப்போம், அவங்கள பற்றி ஃபுல்லாக ஆராய்ஞ்சிக்கிடுவோம். அங்கே இங்கே வர முடியுமா, ஒருவேளை அவங்க சவுத்து வர்றதா இருந்தால் நம்மளை தாண்டி தான் சவுத்து, கன்னியாகுமரி இருக்குது, மதுரை இருக்குது, இங்கே தூத்துக்குடி இருக்குது, குற்றாலம் இருக்குது, நிறைய பேர் டூர் வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த 1 month கழித்து வரவங்க கூட நம்மளை தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து நம்ம அவங்க சஜஸ்ட் பண்ணுவோம், வரதா இருந்தால் கண்டிப்பாக நேரில் வாங்க, முடிஞ்சால் நேரில் வாங்க, இல்லை உங்களுக்கு டெலிவரி செகண்ட் ஆப்ஷன் தான் அவங்களுக்கு டெலிவரியாக போகும். டெலிவரி வேணுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். கேஷ் ஆன் டெலிவரி மோடு, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி மோடுங்கிறது எப்படின்னா எந்த மாதிரி பண்ணுறோன்னா ஒரு இன்ஷியல் பேமெண்ட் மட்டும் வாங்குவோம். இது எதுனாலனா நிறையா தடவை நம்மளுக்கு ஏமாற்றங்கள் நம்ம சைடில் நடந்திருக்குது. என்னென்னா குட்டியை கொடுத்து விட்ருவோம், நம்ம அங்கே உள்ள கஸ்டமர் எப்படியா இருக்காங்கன்னு நம்மளுக்கு கண்டு நம்ம ஆள் தெரியாமல் கொடுத்து விடுறோம். நம்மளாவது முகம் எதுலையா பார்ப்பாங்க, நம்மளை பற்றி போட்டாலே வந்து அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒருவேளை ஏற்கனவே நம்மகிட்ட வாங்கின கஸ்டமராக இருந்தால் நம்ம கொடுத்து விட்டுடலாம். அப்படி அறிமுகமாகாத ஆளாக இருந்தால் ஒரு இன்ஷியல் பேமெண்ட் வாங்கிட்டு கொடுப்போம். ஒரு 10,000 பப்பி வாங்குறாங்கன்னா ஒரு 2,000 இன்ஷியல் பேமெண்ட் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அவங்க போய் அங்கே குட்டி எடுக்கலாம், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனில் அவங்களுக்கு எதுவும் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், அவங்க வர முடியாத சூழ்நிலையும் ஆகி போகும். என்கிட்ட நிறைய பேர் ரூபா போட்டுட்டு குட்டி அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் போட்டிருப்பாங்க, எனக்கு நீங்கள் அமௌண்ட்டை கூட நீங்கள் உங்கள் நாய் செலவு கூட வச்சுக்கோங்க, எனக்கு குட்டி வர வேண்டாம், நீங்கள் குட்டியை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 10,000 குட்டி ரூபா போட்டவங்களும் இருக்காங்க. அவங்க சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும், போய் இப்போ முந்தானத்து போட்டிருப்பாங்க, இன்றைக்கு உள்ள ஃபியூச்சர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியாது. கடவுள் அமைக்கிறது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் அந்த பாதி அமௌண்ட் போட்டு விட்ருவோம், வேண்டான்னு நிறைய நடந்திருக்கு. வருஷத்தில் ஒரு 10 இப்படி நடக்கும் இயர்லி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ நீங்கள் ராஜபாளையம் நாய்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாட்டு இனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாலேருந்து அவங்க அப்பாலேருந்து இப்போ ப்ரோ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைமுறையாக ராஜபாளையம் மண்ணிலேருந்து ராஜபாளையம் நாட்டு நாய்களை வளர்த்துட்ருக்காங்க, அழிய விடாமல் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தெரியாது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே. கண்டிப்பாக எனக்கு ப்ரொஃபஷ்னலே இது மட்டும் தான், எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 53 நாய் வச்சுருக்கிறேன், டெய்லி 2,000 நாய்க்கு செலவழிப்பேன். இது எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு இது ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கோமா, இங்கே வந்தோமா, மத்தியானம் சாப்பிட போனோமா, நாய்களுக்கு சோறாக்க வைக்கிறோமா, ஒவ்வொரு நாயும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோமா, அது வந்து நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால வந்து ஒரு ஜாலியாக அதை பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக. ஸோ ராஜபாளையம் நாட்டு இனங்களை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பராமரிங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் சேஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் ராஜபாளையம் நாய்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரோ நம்பருக்கு கால் பண்ணி சூப்பராக வந்துட்டு பேசுங்க. ஃபீமேல் 8,000 மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 10,000 ஸ்டார்ட் ஆகுது. சர்டிஃபிகேட்டோட கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்துட்டு ப்ரோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் லாவண்யா. ஸோ ராஜபாளையம் குட்டி பீட்டர் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து ஒரு டாட்டா சொல்லிடுங்க.